வணக்கம். என் பேர் வந்து பரிமலா தேவி. நான் பார்த்திங்க அப்படின்னா 6 டிகிரி முடிச்சிருக்க ஒரு பிரைவேட் கல்லூரியில் பேராசிரியராக வேலை செஞ்சுட்டு இருந்தேன். ஸோ இந்த சூழ்நிலையில் பார்த்திங்க அப்படின்னா என் கணவர் வந்து ஒரு சிறிய மாட்டுப்பண்ணை ஒன்று வச்சு நாங்கள் ரன் பண்ணிகிட்ருக்கோம். கடவுள் கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் வந்து விவசாயம் தான். ஸோ விவசாயத்தை காப்போம் அப்படிங்கிறக்கான ஒரு சிறப்பு காணொலின்னு கூட இதை சொல்லலாம். படித்து முடிச்சுட்டு எல்லோரும் அவங்கவுங்க ப்ரொஃபஷனை பார்க்காம வருங்காலத்தில் வந்துட்டு நம்ம குழந்தைகளுக்கும் ஆகட்டும் அவங்களோட சந்ததியினருக்காகட்டும் ஏதாவது கொஞ்சமாவது இயற்கையை மிச்சம் வைக்கணும் அப்படிங்கிறக்கான ஒரு சிறப்பு காணொலின்னு கூட இதை சொல்லலாம். பேக்ட்ராப்பில் பார்த்திங்க அப்படின்னா மாடுகள்லாம் இருக்குது, கண்ணுக்குட்டி இருக்குது. ஸோ 15 மாடு நாங்கள் வச்சு ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு 15 மாடு இருந்துச்சு அப்படின்னா மாதம் வந்து 90,000 ரூபாய் வரைக்கும் நமக்கு வந்து லாபம் கிடைக்கும். ஸோ எப்படி 90,000 அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னாக்கா மாதம் ஒரு மாட்டிலேருந்து நம்ம ஏர்ன் பண்ணுறது வந்து 15,000 அப்படின்னா அது கொடுக்கக்கூடிய எக்ஸ்பென்சஸ் பார்த்திங்க அப்படின்னா 9,000 எங்களுக்கு எக்ஸ்பென்சஸ் போயிடுது. ஸோ ரிமைனிங் இருக்கக்கூடிய அந்த 6,000 தான். ஸோ 15 × 6,000 அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா சாதாரணமாக ஒரு 90,000 இருக்குது. ஒரு மாட்டு பண்ணையில் 90,000 ரூபாய் லாபமோ அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அது எப்படி 90,000 நம்ம மிச்சம் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட் நாங்களாம் லேபர்ஸ் வச்சுருந்தோம். ஸோ சாணி வலிக்கிற ஒருத்தர், பால் கறக்கிற ஒருத்தர், தோட்டத்தில் வந்து பில் இருக்கிற ஒருத்தர் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தோம். ஃபேமிலியாக தான் வந்துட்டு நாங்கள் ஒரு டீம் ப்ராஜெக்ட் நம்ம எப்படி சொல்லுவோமோ அதே மாதிரி ஒரு டீமாக தான் நாங்கள் வந்து இதை வந்து ரன் பண்ணிகிட்ருக்கோம். எப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா காலையில் 3:00 நாங்கள் எழுந்திரிச்சிருப்போம். ஸோ பால் கறக்கிறவங்க வர முடியல, டிரான்ஸ்போர்ட் வந்துட்டு அவங்க ஈரோட்லேருந்து வரணும் அப்படி இல்லை அப்படிங்கும்போது நாங்களே எங்கள் ஃபேமிலியாகவே என்ன பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நாங்கள் 3 பேர், அத்தை நான் என் ஹஸ்பண்ட் 3 பேர் வந்து டிவைட் பண்ணிக்குவோம். சார் ஸோ இத்தனை ஒரு படி நம்ம கறந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால் கறக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எல்லா ஒர்க்கையுமே டிவைட் பண்ணிடுவோம். இது வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட், தவிடு காட்டுறது ஒருத்தர், பால் கறக்கிறது ஒருத்தர், சாணி வலிக்கிறது ஒருத்தர், பில் இருக்கிறது ஒருத்தர்னு சொல்லிட்டு நாங்கள் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக நாங்கள் டிவைட் பண்ணுறதுனால எங்களுக்கு காலையில் ஒரு 3 மணி நேரம் வேலை, மத்தியானம் ஒரு 3 ஹவர்ஸ் வேலை, சாயந்தரம் ஒரு 3 ஹவர்ஸ் வேலை. ஸோ ரிமைனிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஃபேமிலியில் குழந்தைகளோடையும் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுது. இப்போ வேலை அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம்லாம் இல்லைங்க, ரொம்ப ஈஸியான வேலை தான். பட் என்ன அப்படின்னா நம்ம ஒர்க்கை வந்து டிவைட் பண்ணிக்கணும். ஃபேமிலியாக பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா லேபர் கொடுக்க எக்ஸ்பென்சஸ் கூட நாங்களே எடுத்துக்கிறோம். ஸோ மாதமான எனக்குன்னு ஒரு சம்பளத்தை பார்த்திங்க அப்படின்னா இதுலேருந்து எடுத்துக்கிறதுனால நம்மளுக்கு வந்துட்டு ஸோ பணம் வெளியே போகிறதே இல்லை, எங்கள் ஃபேமிலிக்குள்ளேயே அப்படியே ரொட்டேட் ஆகிட்டுருக்கு. காலையில் நாங்கள் பார்த்திங்க அப்படின்னா 5:00 வந்துட்டு பால் நாங்கள் வெளியில் ப்ரைவேட்டில் தான் சொசைட்டிக்கு தான் ஊற்றிட்டுருக்கோம். காலையில் 5:30 வந்து எடுத்துக்குவாங்க. ஸோ அவங்க 5:30 வராங்க அப்படின்னா நாங்கள் 3:00 உள்ளே வரணும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த செட்டில் ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் தீவனம் போட்டு வச்சுருவோம் காலையில். ஸோ நைட்டே நாங்கள் வந்து தீவனத்தை போட்டுருவோம். காலையில் எழுந்திரிச்சு வந்த உடனே எனக்கு 5 மாடு, என் ஹஸ்பண்ட் 5 மாடு, எங்கள் அத்தி 5 மாடுன்னு பிரிச்சுக்குவோம். ஸோ அவங்கவுங்க பால் கறக்கிற மாடு ஃபுல்லாக வெளியே மண்ணில் கட்டியிருப்போம். ஸோ அவங்கவுங்க மாட்டை கொண்டாந்து கட்டி பால் கறந்துருவோம். ஸோ பால் கறந்து ஒரு 5:30 பால் கறக்கிற வேலை முடிஞ்சுது அப்படின்னா வீட்டுக்கு போயிடுவோம். அப்படி ஒரு 6:00 உள்ளே வந்தோம் அப்படின்னா மாடு தீவனம் சாப்பிட்ருக்கு, அதுக்கப்புறம் தவிடு காட்டி இந்த செட்டில் இப்படி ஃபுல்லாக கட்டிடுவோம். ஸோ பெர்மனெண்ட்டாக ஆட்கள் கிடையாது. ஆட்கள் வந்தாங்க அப்படின்னா நாங்கள் ஆட்கள் வச்சுக்குவோம், இல்லை அப்படின்னா அதையும் நாங்களே டிவைட் பண்ணிக்குவோம். ஸோ 2 பேர் தவிடு காட்டணும் அப்படின்னா 2 பேர் சாணி வலிப்போம். இதில் பார்த்திங்க அப்படின்னா என் குழந்தைகளும் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்களும் இப்போ பால் கறக்கிறது, தவிடு காட்டுறது, ஒரு மேனேஜ்மெண்ட் என்ன அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா என் பொண்ணுகள் நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் 9:00 கட்டிட்டு போயிட்டோம் அப்படின்னா என் ஹஸ்பண்ட், என் அத்தை தோட்டத்துக்கு போய் தேவையான சிம்பிள் பார்த்திங்க அப்படின்னா ஆட்டோ அங்கே இருக்குது, சிம்பிள் அறுத்துட்டு வந்துடுவாங்க. வந்தாங்க அப்படின்னா எகைன் 2:00 மறுபடியும் வந்துட்டு மாட்டுக்களை தவிடு கட்டிட்டு அதே மாதிரி இந்த கிட்டியில் போட்டு மாட்டுக்களை கட்டிடுவோம். கட்டிட்டு எகைன் ஈவினிங் 5:30 பால் வண்டி வந்துடு. நாங்கள் 3:00 பால் 1 ஹவர் தவிடு கட்டி முடிச்சிட்டோம் அப்படின்னா 3:00 பால் கறக்க ஆரம்பிச்சிருவோம். பால் கறந்து முடிச்சு 5:30 பால் வண்டி போன உடனே செட்டை க்ளீன் பண்ணுறவங்க க்ளீன் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 6:00 7:00 வந்து மாட்டுக்களை பிடிச்சி வெளியே கொண்டு மண்ணில் கட்டிடுவோம். நோய்கள் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே மெடிசன்ஸ் இருக்குது, ரெப் வந்து வருவாங்க. ஸோ ஒவ்வொரு மாட்டுக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் வரும். பார்த்திங்க அப்படின்னா அம்மை வந்து ரொம்ப பரவலாக பரவிட்டுருக்கிற ஒரு நோயாக இருக்குது. இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா மெடிசன் அப்படிங்கிறது கிடையாது. இயற்கையில் பார்த்திங்க அப்படின்னா ஒருத்தர் கொண்டாந்து கொடுத்தாங்க, ஒரு மாட்டுக்கு 2 லிட்டர் வீதமாக ஊற்றினாங்க, 3 டோஸ் கொடுத்தாங்க. ஸோ இயற்கையில் எப்படி வந்துட்டு நம்ம அந்த வேப்பந்தலை, இந்த இஞ்சி இதெல்லாம் போடுவோமோ அதே மாதிரி ஒரு மாட்டுக்கு கொடுத்தோம். இப்போ அந்த மாதிரி இயற்கை சம்மந்தமாக தான் நாங்கள் ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கோம். இந்த கத்தாழை கொடுக்கறது, கம்பு கொடுக்கறது, கொட்டாய் பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் ஓப்பன் ஸ்பேஸ் தான், எந்த மாட்டையும் வந்துட்டு நாங்கள் கட்டி ரொம்ப கன்ஜஸ்டடெல்லாம் வச்சுருக்க மாட்டோம், ஃப்ரீயாக தான் இருக்குது. நைட்டு பார்த்திங்கன்னா வெளியே காற்றோட்டமாக மண்ணில் கட்டிடுவோம். பகலில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி செட்டில் ஃபுல்லாக பிடிச்சி கட்டிடுவோம். இளைஞர்கள் பார்த்திங்க அப்படின்னா படித்து முடிச்சுட்டு ஏதோ ஒரு பக்கம் போய் ஒர்க் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்துட்டு நாம் என்ன தான் ஒர்க் பண்ணாலும் ஒரு குறிப்பிட்ட ஒரு சேலரி தான் தருவாங்க. அந்த ஃப்யூச்சரில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு எந்த ஒரு ப்ராஃபிட்டுமே கிடையாது. அந்த ஒரு 20 இயர்ஸ் நம்ம ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கம்பெனிக்கு வேணால் லாபமாக இருக்குமா தவிர ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸ்க்கு வந்து எந்த ஒரு ப்ராஃபிட்டும் இல்லை. ஆனால் இந்த மாதிரி ஒரு சுயதொழில் செய்யும்போது பார்த்திங்க அப்படின்னா ப்ராஃபிட் அப்படிங்கிறது நம்மளே தான் பார்த்துக்குவோம். ஸோ நம்மளுக்கு வந்து லைஃப் டைம் இன்கம் மாதிரி இது. படிப்பு அப்படிங்கிறது வேணும். எவ்வளோதான் நம்ம படித்தாலும் வந்துட்டு நம்ம பாரம்பரியம்னு ஒன்று இருக்குது. எதுக்காக அப்படின்னா வரக்கூடிய வருங்காலத்தில் நம்ம சந்ததியினருக்கு ஏதாவது 1-2 நம்ம விட்டு செல்லணும். இப்போ இருக்கக்கூடிய தொழில்நுட்பம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை இயற்கை வளங்களையுமே அழிச்சிட்ருக்கு. ஸோ அந்த மாதிரி இயற்கை வளங்களை அழிக்காமல் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு காப்பாற்றணும் அப்படிங்கிறது தான். இப்போ இந்த கோவிட் வந்ததுனால பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே பாருங்கள் அவங்கவுங்க சொந்த ஊருக்கு திரும்பி வந்துட்டாங்க. ஒரு 20% 30% ஆஃப் பீப்புள்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அவங்கவுங்களோட பாரம்பரிய விவசாயமாகட்டும் இல்லை அவங்க பாரம்பரிய தொழிலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதே மாதிரி தான் மாட்டுப்பண்ணை அப்படிங்கிறது. ஸோ அத்தியாவசிய தேவையில் பால் அப்படிங்கிற தேவை
வந்துட்டு எப்படி நம்மளுக்கு காற்று நீர் தேவையோ அதே மாதிரி பால் இல்லாமல் எதுவுமே கிடையாது. அதனால் மாட்டுப் பண்ணை அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா வருங்காலத்தில் இனி தேவை தட்டுப்பாடு பால் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வரப்போது அந்த சூழ்நிலையை நம்ம தடுக்கணும். நம்ம குழந்தைகளுக்கு ஒரு ஆரோக்கியமான அந்த பேக்கெட் பால் இதெல்லாம் கொடுக்காம ஃப்யூச்சராக கறந்த உடனே ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு சத்தான பால் கொடுக்கணும் அப்படின்னா எல்லோரும் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஃபார்மிங்க்கு வாங்க. இது வந்து அந்தளவு கஷ்டமோ இதோ கிடையாது, ரொம்ப ஒரு ஈஸியான வேலை தான். எவ்வளோ தான் படித்தாலும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் வந்து நம்மளுக்கு க்ரியேட் பண்ணும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இதுக்குள்ளே வந்து ஒர்க் பண்ணி நீங்கள் ஒரு இன்கம் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னாக்கா அதுக்கப்புறம் நம்ம வெளியே போக மாட்டோம். எதுக்கு நாம் போய் ஒருத்துட்டு போய் வேலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு மன பாங்கு நம்மளுக்கு வந்துடு. இதில் வந்து லாஸ் அப்படிங்கிறது இருக்குது, அந்த லாஸை வந்து நாம் தான் வந்து ஈக்குவல் பண்ணிக்கணும். ஸோ எந்த அளவுக்கு ப்ராஃபிட் வருதோ அந்த அளவுக்கு லாஸும் இருக்குது. ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸை வந்து நம்ம எந்த அளவுக்கு டேக்கிள் ஈஸியாக கொண்டு போகிறோமோ அந்தளவுக்கு இந்த ஃபார்மிங் வந்து நல்லாயிருக்கு.